சாமியின் திரைப்படம் நாளை ஒலிகா நேரத்தில் பத்திரிகைகள் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் பாலா அன் சதீஷ் அவர்களுக்கும், கதையாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும், டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும், அன்ப தம்பி லீலா சிவா அவர்களுக்கும், அனைவருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அருண்மை பியர் அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து திரைப்பட நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகையாளர்னு பார்க்கறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பத்திரிகையாளர் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்தில் வந்து தப்பிக்க வைத்து நாம் எத்தனையோ பத்திரிகையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி டயலாக்லையும் சரி மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்ல அனுப்பிச்சேன் அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞன் அண்ணன் இளையராஜ் அவர்கள் இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும் பிரைவேட் பஸ் ஆகட்டும் லோடு லாரி ஆகட்டும் கண்டிப்பாக ஆகட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது அந்த மாதிரி அற்புதமான பாடல்களை கொடுத்த அண்ணன் இசையனை சேர்த்தது தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கடவுப்பட்டீங்க. இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னன்னா நான் நிறைய படங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து அதை நடிக்கிறது நடிச்சு கொடுக்கலாம் நடிகன்னா எல்லா வேஷமும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன். ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க உடனே தலைவர் புரட்சி தலைவர் இந்தியா இருக்காரு நிறைய தலைவர் சுவாசியா இருக்காரு. இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கற்றுக் கொடுத்தது யாரு நடிகர் திரு சுவாஜி சார். அதே மாதிரி உலகத்துக்கு வெளியே வந்து ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 3 வருஷம் ஜெயிச்ச ஒரு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம் பண்ணுற படம் உங்களுக்கு ஞாபகம் ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம் தில்லானா மோகனம்பால். தில்லானா மோகனம்பால் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1001 படத்திலே நீதிரம் சுவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் மேட்சாக. ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட என்ன தலைவர் நீங்கள் இப்படி நடிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப சுவாஜா ரொம்ப நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னா தலைவர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆர் அப்படியா ட்ரீட் பண்ணுவோம். சுவாஜி சார்கிட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டில் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் படமாக ஆக்ட் பண்ணுறீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சுவாஜி சார் சரின்னு இருக்காரு. அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராமண்ணா சார் அந்த படம் புரட்சித்தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம் ராமண்ணா டைரக்ஷன் அதில் தலைவர் கிரிமினல் இறந்துடுவார் படம் போகலை. தங்கச்சிறக்கம் படம் சுவாஜி சார் ஆக்ட் பண்ணார் அது தலைவர் பாட்டு பாடி இதெல்லாம் அவன் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா தங்கச்சிறக்கம் போகலை. ஸோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சுவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சுவாஜி சார் மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல இது நான் சொல்கிறேன் 7 வருஷத்துக்கு முன்னால் அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டராக ஓடியான்னு சொன்னாங்கண்ணா சுவாஜி சார்கிட்ட அண்ணா நீங்கள் நீங்களாகவே நடிங்கண்ணா அப்போ உங்களுக்கு அதுவும் கரெக்டு தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு படித்தான் கரெக்ட் சொன்னாங்களா இது நான் கேள்விப்பட வேண்டும். அதனால் எந்த விஷயத்தில் அந்த நடித்தா என்னை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குருவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன். நான் நடித்து கார் வாங்கணும் மங்களா வாங்கணும் ஆடி கார் வாங்கணும் ஆவணி கார் வாங்கினதுல நோக்கம் அல்ல ஆரம்பத்திலே கதையை கேட்ப பிடிக்கணும் எனக்கு வயசு நடிக்கணும் எனக்கு வயசு பிடிக்கணும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்கள வந்து ப்ரோக்ராம் கூப்பிடல இப்படி வாங்க கதை பண்ணிடுவேன் அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே
அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம். என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் இதை ஹீரோவாக உருவாக்குனாங்க. அந்த படம் தயாரிப்பாளர் சிவராந்த சன் திருச்செந்தூர் இருக்கிறாரு, இன்னொரு தயாரிப்பாளர் ராகுல் நிம்சா அவரை மறைஞ்சிட்டாரு, இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள் கையிலையும் மறக்க மாட்டேன். ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளோ படங்கள் நடிச்சு பாருங்க. ராமராஜன் அப்படின்ற பற்றி இண்டஸ்ட்ரியில் 1-4 வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம், 1-4 இயர்ஸ். 86 நவம்பர் 28 படம் நம்ம ஊர் ரிலீஸு, 87, 88, 89, 90 1-4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியனுடைய அமைத்த பாட்டு ஒன்று தான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார பெருமகள் மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தாங்க. டேட்டாகி சார் அவர்களும் மனிஷ் சார் அவர்களும் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க. நான் நிறைய படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தாரு நீ இன்ட்ரோல என்ட்ரி ஆகி அப்பயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு வச்சுன்னு வர முடியாது அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு மன்றங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை வேலை செய்யலாம், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ கேளுங்க. அவ்வளோ ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் எனக்கே கண் கலங்கு. 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு போனாங்கன்னா கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும். அதனால நான் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது எல்லாம் நடிச்ச முடிச்சுக்குங்க நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு. ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை பிரிமியம் எடுத்துருச்சு இதுக்கு வீட்லேயே இருந்துக்கலாம் இந்த பையன் அப்படின்னு கூடாது. பரவாயில்ல பையன் நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையனா, என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது, இதை எதிர்பார்த்து வர்றோன்னு ஏமாற்றக்கூடாது. அது எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனிச்சேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னால நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, போன ஜென்ரேஷன் இல்லை, நாளைய ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிஞ்சுன்னு சொல்கிறத தவிர ரேஷன் கார்டில் இன்னைக்கு கூட்டம் அப்படி தான் இருக்கு. அதனால் எந்த ஜென்ரேஷன் போகிற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்திருக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சு சார் கேட்டேன், இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்கள், நீங்கள் படம் பாருங்கள் சார் பத்திரிக்கையாளர்கள், உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள போகாது. வடகொரியா கேள்விப்பட்டுவீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கேருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியே இருந்து ஒரு நியூஸ் உள்ள வராது. இந்த வடகொரியாவை நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கும் எந்த நியூஸ் தர்றதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முத முத தெரிவிக்கவே நீங்க தான் போறீங்க டிவியில், நீங்க சொல்லித்தரங்க பார்க்குற வீட்டில், இதுதான் உண்மை. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும் போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்க, 100% சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, உரிமையாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வேணும் விசாரித்து எழுதுங்க ராமராஜன் சொல்கிறது உண்மையாக பொய்யா. ஒரு திரையரங்கில் வந்து டூரின் டக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புள்ளியாசி போடுற படம் இருக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட்டு கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீரிகார்டிங் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்பிளர் வாங்கி அப்புறம் டீசென்ட் சீசன் கடைசியாக போய் கிச்சது அங்கே காவிரி நினைக்கிற தண்ணீர் கலமடைய போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கப்பட இங்கே லாஸ்ட் தான் டூரியன் டாக்ஸில் போய் நிற்கிறது லாஸ்ட் சினிமா. அந்த டூரியன் டாக்ஸ்லேருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை. இது கடலூர்த்த வரப்பிரசாதம். அங்கேருந்து வந்து உதவி டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்கினேன். அவர் கதையை சொல்லும்போதாக சொன்னார் யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்க நீங்க எல்லாம் கண்டிப்பாக. இது மாதிரி ஒரு இடவாக இந்த படத்தை வந்ததில்லை. நானும் படம் 5 வருஷம் தேட்டரில் செஞ்சேன், சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே புலப்பாருனவன். இந்த இன்ட்ரோல் கிடையாது, அருமையான சப்ஜெக்ட், மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்கக்கூடிய விஷயம். நீ எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்கிறாரு எப்போ தான் இன்ட்ரோல்ங்கிறாதுங்கிறாதுங்கிறது அந்த மாதிரி நடக்கிற விஷயம். நான் படம் ஏதோ பார்த்துருக்கேன், இன்னும் 100 படம் வேலை செஞ்சேன். இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோன்னே டைரக்டர் இருக்கும்போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லாயிருக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர்களுக்கும் இந்த அண்ணன் நெல்லை சுந்தர சுந்தரராஜன் அவர் பார்த்த பார்த்தா நெல்லை சுந்தரஞ்சி ஆகும்.
அந்த பேர் தான் முக்கியம். அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன். அப்போ வந்து வேற ஒரு டைம் சொன்னாங்க, இல்லை சார் சரியாக வராது. அது நான் வந்து அது அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க. சாமானியன் சொன்னோன்னு எனக்கு டக்குனு ரீச் ஆச்சு. எனக்கு வேற ஒருத்தருக்காக சப்ஜெக்ட் சொல்ல போதும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார், அதை சொல்லவும் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை சார் இது நான் 4 வருஷம் என் கம்பெனி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றாரு. நல்ல டைட் ஓகே சூப்பராங்க எடுத்துட்டாங்க. எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன்லாம் அழகாக டைட் எடுத்தார். இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த அந்த ரயிலில் ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, செகண்ட் கிளாஸு, ஹேண்டிகிராஃப்ட் ஒரு பொட்டி, லேடிஸ்க்கு ஒரு பொட்டி, அண்டர்சர் பொட்டி போய் எல்லா பொட்டியும் இணைச்சி அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக உனக்கு கொடுத்துருவேன் ஐயர் சார். அதை நான் பாராட்டுறேன். ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வந்து நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் வந்தது. கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கு. நான் கதாசிரியர் வரைக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்டர்வல் வரைக்கும் நான் சந்தோஷமா கை கொடுத்த கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை. ஏன் தெரியுமா? இது காலகட்டம், இப்போ வேண்டாம். அதல்ல ஜோடியில் ஆடி போறது முதல்ல நான் கேட்கவும் இல்லை, அவங்க போட முடியல. அருமையான மேட்டர். ரொம்ப தேங்க்ஸ். ஜோடி இல்லை, ஆனால் எனக்கு ஜோடின்றது கொடுத்துருக்கீங்க. லெஃப்டில் ராதாரவின்னு, லெஃப்டில் பாஸ்கர் போதும். நம்மளை தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்கன்னு நினச்சி கரெக்டாக அதை டைட் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் இருந்து போகுது. ஓகே அப்படின்னு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்கணும். அது அண்ணன் ராஜான்னு இருந்தால் கிளியாதுன்னு நல்லது. ரொம்ப நாளாக எனக்கு போக முடியல. ஏன்னா பட்ஜெட்டு அப்படியே போக முடியல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டரும் பிடிச்சி சொல்லி இளையராஜன் எப்படி இருக்கும், ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார், ரொம்ப வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படைய 2000 பண்ணது, 21 வருஷம் உடனே குடிச்சு ஓடணும் ராஜான்ட்டேன். ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை, அதனால நான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல. ஒரு ஒரு சீக்வன்ஸே இருக்கும். பட் அதை அண்ணன் கேட்டேன்னா அண்ணன் அழகாக சொன்னார், ராஜாண்ணே டேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான், நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டிருக்கீங்க. இல்லைண்ணே யாருமே வரலண்ணே, இவங்க வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கண்ணே, பண்ணி கொடுத்துருக்கேன். அழகாக ஒரு பாட்டு போட்டார் சார். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி 1500 படங்கள் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லை, எந்த ஜென்ரேஷன் பொண்ணுகிட்ட பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி பிடிச்சோன்னு டைரக்டர் சொல்கிறாரு. இந்த 10% முடிச்சுட்டு வந்தேன், முடிச்சு வந்தாச்சு. திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணல சார். ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுகிறாரு என்கிட்ட, அண்ணே உங்கள் ரீலில் எடுத்து உடனே அனுப்புங்க, ரீது கடி அண்ணே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல கேட்டு பிடிச்சிருக்கேன். என்ன சார் ராஜன் சொன்ன வார்த்தை இதுக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன் பிஸியான கரகாட்டக்காரன் பாடுக்கிறதா நான் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன். அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசல் விடுது. ராமராஜன் பண்ணது மேனேஜர் பேசுறாரு, மேனேஜர் சொல்றாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க, ரீல் கடி ஸ்டார்ட் பண்ணார் சார். எந்த கமிட்மெண்ட் இல்லை, ரீல் கடி ஆரம்பிச்சார் சார். அட்வான்ஸ் வாங்கலாம் சொல்றேன், இதுக்கு வாங்கலாம், அட்வான்ஸ் வாங்கலாம், ஒண்ணுமே பேசல சார். ரீல் கை ரீல் அனுப்புட்டாரு சார். போட்டுட்டு அவர் தூங்கும் போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் உள்ள வான்னு கூப்பிட்டு போ ஒரு பாரு அப்படின்னு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டிருப்பாரு. ஏன்னா கரகாட்டக்காரனுக்கு போடுறப்ப பேசிக்காது இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி வருது. ஏவான்னு பாட்டை காமிச்சார். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார், உணர்வுபூர்வமாக படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறதும் ரிப்புடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும். அந்த அருமையான பாடலை கொடுத்த நிராஜன் அவர்கள் அழகாக பண்ணியிருக்கிறார். அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாஸ் அருமையான சிவன் அவரே அருமையாக பாடகர். அவர் மலையாள மியூசிக்கார் சூப்பராக படிக்கிறார். அண்ணன் டிஎம்எஸ் அவர் மாதிரி சேஜுவாசு மாதிரி அழகாக படிக்கு. ஒரு நல்ல படம் உண்மையிலே. எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல. எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதிங்க சார், ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். திருப்பி 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 நீங்கள் கதாநாயகத்தான் நடிப்பாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவார் சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் வந்து புக் பண்ணாங்க. இல்லைன்னா வேற கரு போட்டிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், பாயில் வர்ற மீதில் போயிடுறேன் ஓகே. அப்புறம் கிளைமாஸ் என்ட்ரி ஆகிருக்கீங்க, அப்புறம் இன்ட்ரோவில் என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது. நான் கணக்கு பார்க்கும்போது என்னோட இப்படிலாம் போனால் நம்ம ரசி என்ன சொல்லுவான் அவங்க. அப்போ நீ சும்மா இருக்கலாமே, ஏன் போய் நடித்ததில்ல அந்த உரிமையோட ஏதாவது கேரக்டர்லாம் பண்ணாத, ஹீரோத்தை ஆக்ட் பண்ணணும் உரிமையோடு சொல்கிறேன் என் தம்பி மாதிரி. இந்த படத்தில் ஒரு ஜோடி இல்லையாமே, ஜோடி அம்மையை ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கலாம். இல்லை தம்பி அடுத்த படத்தில் போயிட்டு சொல்லி கதை அப்படியும்.
ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு என்ன என்ன சொல்கிறான்னு தெரியல. ஒரு அற்புதமான படத்தில் நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல. 45 50 கூட நடிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா வந்துட்டேன் எல்லாம் நெருக்கி வந்துருச்சுல. ஒரு அமைஞ்சது அதுவா அதுவா அமைஞ்சது நம்ம கெடுத்துட வேண்டாம். ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டுப்போன்னு சொல்ல மாதிரி இந்த 44 தாண்டி வந்துட்டு 44 நிற்குதுயா. சார் இத்தனை தயாரிப்பாளர், இத்தனை டைரக்டர், எத்தனை ஆர்டிஸ்ட், இத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம், ஆனால் வந்து 44 நின்று வச்சு சினிமா நமக்கு 144 போட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சேன். ஒரு படம் வந்துச்சு மாறி டு செல்வர் அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாறு இருக்கு நடிச்சிருவோம் ஓகே போ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இல்லை சார் நல்லா சார் தேவை ஓகே சார் நினச்சிட்டேன். மார்ச் 2020 மார்ச் 24 அம்மாவாசைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சார் பாருங்க இங்கே என் படம் 44 படம் நிற்குது, 144 நினைக்கிறேன். 2020 மாதம் மார்ச் மாதம் 20 இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா 144 எனக்கு திருக்குது. என்னடா அது இப்படி இப்படி போட 3 வெளியே வர முடியல. ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது. நான் சாதாரண மனுஷன்னா நம்ம மாதிரி நடந்து போகலாம் அவ்வளோ போனால் அப்படின்னு அப்படியே தான் வாக்கிங் பண்ண கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படி ஆகிட்டு. ஸோ அதில் அவங்க ஊரில் அப்படி இப்படியே கிடந்தாங்க. ஆனால் அந்த 45 50 நினைச்சேன். 50 கூட அடிச்சுன்னா ஓகே சினிமா விட ஒரு கார்டாக இருக்கும். ஆனால் ஒரு 50 கூட சோலோ ஹீரோ வரத்தனை செய்யும் சார். ஒரு மனசுக்கு ஆசை வரக்கூடாதா? பேராசைப்படக்கூடாது. படத்தை பாருங்க ஆசைப்படலாம், ஆசைப்பட்டேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆடி தள்ளிபடி மாதிரி 5 குறைச்சிட்டேன். வேணாம் 50 வேண்டாம் 45 போதும். கரெக்டாக 45 கொண்டாந்து மதியம் சார்களும் பாலா சதீஷ் அவர்கள் இணைஞ்சு அற்புதமான இது ஒரு கதை என்ன டைரக்டர் சார் தம்பி சிவா அவர்கள் மேலே ரொம்ப அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்கார். கூட நடித்த நக்ஷா அவர்கள் சுமதி வெங்கட் தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நக்ஷா சொல்லுன்னா அருமையாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொருத்தர் என்ன எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் வந்து ராதாரியன் எம்எஸ் பாஸ்கர் கூட நடிச்சு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி. ஏன்னா ரவிகண்ணன் நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாட்ட இருந்தது பழக்கம் ரவிகண்ணன். எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசண்டாக்கும்போது அவரோட குரூப் வைஸ் தரும்போது பழக்கம். ரெண்டு பேருக்கும் அறிஞ்ச முகங்கள். ஆனால் வரும்போது பயணம் இருக்கிற ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுனா கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மேட்டர் சொல்லும்போது சார் சொன்னால் போட்டுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கேரக்டர் படம் சொல்லி கே எஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார். அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்ட டைரக்டர் கே எஸ் ரவிக்குமாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் கடைசியாக வந்து என்கிட்ட ஒரு 14 அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணார் பத்தன மனுஷு. அது இன்னும் நின்று வச்சு நிற்கலை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார். எனக்கு சந்தோஷம் உண்மையிலே பரவாயில்ல. அந்த மாதிரி நன்றி விசுவாசம் எல்லாமே அந்த ரைக்குவான்னு மறக்க முடியாது. அது மாதிரி டெக்னீஷியன் கேமரா பேங்க் எயிட்டுகள் பைட் மாசம் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அது ஒன்றும் இல்லை. இதுதான் பத்திரிகையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன். அது சில எதிரியுமே நிறைய உரைகள் இருக்கும் இல்லாமல் இருக்குது. அதுவும் பண்ண முடியாது. மேலும் இருக்கும் மேடும் இருக்கும் பல்ல இருக்கும் துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும். குற்ற குறை இருப்பி குறைகளை நீக்கி நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தோடு கேட்கிறேன். படத்தை நல்லபடியாக மக்களை சேர்ந்த உள்ளதை சொல்லுவீங்க. எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது தான் இழக்கும். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாக அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் குடும்பமாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்களை சேர்க்கறது ஊடகங்களும் பத்திரிக்கையாளர் தான். அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வார்த்தையும் அவர் ஆகேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியன் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். 2 ராத்திரி பகலாக உழைச்சி இத்தனை 36 ஆர்டிஸ்ட் காம்போவில் கொண்டு வந்து வேர்வ சிந்தி படத்தில் ஒர்க் பண்ண 100 டெக்னீஷியனுக்குமே தெரியும், வெளியில் கேளுங்க. அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் போய் இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்கெல்லாம் டைரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார், அந்த வழி என்னன்னு தெரியும். எனக்கு இது 4th ஃபிலிம். தம்பி கோட்டை தகடு தகடு மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன, இது சாமானியன் என்னோட 4th படம். ஸோ வந்து என்னன்னா நான் டிஎஃப்டி படித்தேன், கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டு, என்னோட எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான். ஓகேங்களா? அதனால் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கர்மா இருக்குது காலம் பதில் சொல்லும். அவங்க நடிகர் சிவகுமார் சார் சொல்ல மாதிரி ஒருத்த வாழு போல் தெரியும்பாங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு. அதனால் எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. படம் பேசும் சார். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் சார், தன்மையோட பதில் சொல்கிறோம். ப்ளீஸ் சொல்ல மாதிரி சார். அதாவது என்னென்னா டைரக்டர் கதாசிரியர் ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே. பட் ஒன் திங் என்னென்னா இன்றைக்கி கதை வேறு ஒருத்தன்னு சொல்லி பேசுகிறேன்.
நான் ஓப்பனாக சொல்லுவேன், எங்கட சொன்ன கதை அதுதான். ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் மாற்றிட்டேன் இல்லையா சார். இவங்க ரூட்டில் போனாங்க, அந்த ரூட்டு வேணாம். பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி, பார்லிமெண்ட்டில் வந்தவன், நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னா தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாதுன்னு சொல்லி அந்த மேட்ரு வேணால் செல்ஃபிஷ் ஆயிடும் சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாற்றி போனது சொன்னது நானும். சார்பு பண்ணாங்க, சார்பு பண்ணாங்க, ஓகே. இன்னொன்று, கடன்னால பிரச்சனைனா டெய்லியே பேப்பர் பார்க்குறோமே, பேங்க் டார்ச்சரில் வந்து மாதிரி பண்ண பார்க்குறோம்ல, அது கதை சொல்ல முடியுமா? ஏன் இன்றைக்கி நான் நடனா நாட்டி தேட்டு மூணு தேட்டு வாங்கினேன், நான் அட்வான்ஸாக 20 ஃபேஸ் போட்டிருந்தேன் என் கேட்டாங்க போட்டேன், பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க. அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா? இதாவது என்னென்னா, ஒருத்தர் ஷூட்டிங் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி இதை சீனுகளை கன்செப்ட் எடுத்து தெரியுமா சார் எப்படியும்? ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணுறாருன்னா ஒரு நாள் நான் 10 நாள் ஷூட்டிங் போய்க்கிற ஒரு ஆளை விட்டு போகிறான், அவன் சொல்லி போகிறான், உடனே போய் ஒரு எழுதி உடனே எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசர்வ் பண்ணி போகிறான் டேட் போட்டு. அப்படி முடியாது. ஏன்னா சொல்கிற இவங்க கதை இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் இவங்க வந்த கேரக்டர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அந்த கதை தான், ஆனால் அதை மாற்றி வேற ஒரு ரூட்டில் போனது அதை ஒரு டேரக்ட் ப்ரொமோட் பண்ணுறது. ஹலோ, கேக்குதா? அண்ணா, அதாவது நான் இங்க எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்னா, கை தூக்க சொன்னா ஏதோ ஒரு விதத்துல தூக்கும், யாராவது கடன் இல்லாதவங்களை கை தூக்க சொன்னா ஒன்று ரெண்டு பேர் தூக்குவோம், அவ்வளவுதான். நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது. பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில எவனும் உரிமை கொண்டாட கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதைத்தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு, லெட்டர் கொடுத்துருக்கு. சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும். பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்ணுறது, பொது விஷயங்கள் இருக்கல நாட்டில், இராணுவத்தை பற்றி எடுக்கிறது, அரசியலை பற்றி எடுக்கிறது, கடனை பற்றி எடுக்கிறது, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லார் வாழ்க்கையிலையுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அதை எவ்வளோ பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் உள்ள கதை, இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நான் சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். எனவே ரொம்ப நன்றி, ஒரு நல்ல படைப்பை உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கோம், ப்ளீஸ். ஓகே, அனைவரும் நன்றி. ஏன்னா நாங்கள் ராமராஜன் வந்து மீண்டும் அந்த திரையில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அது ஓகே. ஆனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு, நான் என்னைய உதவ டைரக்டர் ஆக்கினது யார், ஹீரோ ஆக்கினார், எல்லாம் யார் மெட்ராஸ் விட்டது எங்கள் நான் எந்த தேட்டரில் வேலை செஞ்சாலும் அந்த மோடலையும் உள்ளே விட்டாரு, யாரையுமே மறக்க மாட்டேன். திருப்பி கம்பேக்ன்ற பேரில் 45வது படம் அமைத்து கொடுத்த அறிமுகக்குரிய எனது தயாரிப்பாளர் வி முதியவர்களுக்கும், அன்புக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும், அக்கதா சிக்காட்டிகளுக்கும், படத்தை அருமையாக இயக்கிய அண்ணன் ராகேஷ் அவர்களுக்கும், ஒத்துழைப்பு தந்த தம்பி நீர் சிவா அவர்களுக்கும், அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு, எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கும், என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நன்றி, வணக்கம். காலம் கருதி படத்தை காணலாம்.